வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு இந்தி வெப்சீரிஸோட ரிவ்யூ. மும்பை டைரிஸ் 26/11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டோட்டலாக 8 எபிசோட் இருக்குது, அண்ட் ஒரு ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 45 மினிட்ஸ் போகும். ஸோ இந்த எபிசோட் வந்து தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது. ஸோ இந்த வெப்சீரிஸ் ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2008 26 நவம்பர் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை சிட்டிக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கடல் வழியாக வந்துட்டு உள்ளே வராங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஷ்கரி தொய்பா அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு ஜங்ஷன்லேருந்து பல குரூப்களாக பிரிஞ்சு பல்வேறு அட்டாக்களை நடத்துகிறாங்க. பல இடங்களில் கிட்டத்தட்ட வந்து 8க்கு மேற்பட்ட இடங்களில் வந்து இவங்க அட்டாக்கள் நடத்துகிறாங்க. அந்த அட்டாக் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 3 நாள் போகுது. அதாவது 26 நவம்பர்லேருந்து 29 நவம்பர் வரைக்கும் மோர் தென் 3 டேஸ் வந்து இந்த அட்டாக் நடக்குது. அண்ட் இதோட கேஷுவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 பேருக்கு மேலே வந்து இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 300க்கு மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருந்தாங்க. ஒன் ஆஃப் த வந்து பிக்கெஸ்ட் ஒரு இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் இது ஒரு வடு இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு விஷயந்தான். ஸோ இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி வந்து இவங்க அமைச்சிருக்காங்க. ஆனால் இவங்க காட்டினது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 4 இடங்களில் நடந்த அட்டாக் மட்டும் தான் காட்டுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லியோபோல்ட் காஃபே அப்படின்னு ஒரு இடம், அப்புறம் வந்து தாஜ் ஹோட்டல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்டி, அதுக்கடுத்து வந்து காமா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இடங்களில் நடந்த அட்டாக்ஸ் மட்டும்தான் வந்து இதில் காட்டுறாங்க. அதுலேயும் மெயினாக இவங்களோட ஃபோக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 இடங்களில் நடந்த அட்டாக் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காமா ஹாஸ்பிட்டலில் நடந்த அட்டாக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தாஜ் ஹோட்டலில் நடந்த அட்டாக்கு. அந்த காமா ஹாஸ்பிட்டல் அப்படின்றத வந்து இவங்க வந்து பாம்பே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு காட்டுறாங்க. அண்ட் அந்த தாஜ் ஹோட்டலில் வந்து இவங்க வந்து பேலஸ் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த 2 இடங்கள்லையுமே இவங்க காட்ட நினைக்கிறது இந்த கதையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இந்த டைமில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து மக்களை காப்பாற்றினாங்க, அண்ட் யார் யார் வந்து உயிர் தியாகம் பண்ணாங்க, அண்ட் யார் யார் தன்னோட லவ்டு ஒன்ஸை வந்து இதில் தொலைச்சாங்க, இது மாதிரியான நிறைய விஷயங்களை ஒரு எமோஷனல் பேக்கேஜாக சொன்ன ஒரு சீரீஸ் தான் இந்த மும்பை டைரிஸ். இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரகிளை பல கீ கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணி இவங்க வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் அப்படின்றது வந்து கௌஷிக் ஓப்ராய் அப்படின்ற ஒரு டாக்டரோட கேரக்டர் தான். இதை வந்து மோகித் ரெய்னா அப்படின்றவர் வந்து பிளே பண்ணியிருப்பார். இந்த கௌஷிக் ஓப்ராய் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ப்ரொஃபஷனை வந்து பயங்கரமாக லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரு. அதாவது மனித உயிர்களுக்கான வேல்யூ வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து அதாவது ஒரு பை ப்ரொசீஜர் எதுவுமே போக மாட்டார், ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா வந்துட்டு பிரேக் த ரூல்ஸ் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஒரு டாக்டர் தான். அதனால் அவர் வந்து பல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இதில் காட்டியிருப்பாங்க. ஸோ இது ஒரு கீ கேரக்டர். இதே மாதிரி இன்னொரு கீ கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பேலஸ் ஹோட்டலில் வேலை பார்க்குற அனன்யா அப்படின்ற ஒரு கீ கேரக்டர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத வந்து இதில் வந்து காட்டியிருப்பாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுட் அண்ட் பேவரேஜ் டீமோட ஹெட்டாக இருப்பாங்க. ஒரு ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தன்னோட கெஸ்ட்டுக்கு தான் தான் பொறுப்பு. ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்ளம் வரும்போதும் அவங்கள எப்படி வந்து கஷ்டப்பட்டு எவாக்குவேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓப்ராய்க்கும் அனன்யாக்கும் ஒரு கனெக்ஷன் காட்டியிருப்பாங்க. லைக் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பிளாட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இதை தவிர கீ கேரக்டராக ப்ளே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கொங்கனா சென் அப்படின்றவங்க வந்து சித்ரா தாஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஹெல்த் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுற நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இவங்க வந்து பெட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்துட்டு அவங்கள வந்து ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க மூலமாக இவங்க என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து பாஸ்ட்டில் வந்து போஸ்ட் மேரேஜ் அப்யூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பெண்களுக்கு நடக்கப்படுற அநீதிகளை வந்து இவங்க மூலமாக வந்து இவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க. இதை தவிர வந்து முக்கியமான ஒரு 3 பாயிண்ட்டை வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இதில். அந்த 3 பாயிண்ட்டையும் 3 கேரக்டர்ஸ் வழியாக சொல்லியிருப்பாங்க. அதாவது சுஜாதான்னு ஒரு கேரக்டர், தியான்னு ஒரு கேரக்டர், அண்ட் ஹகான்னு ஒரு கேரக்டர். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு கேஸ்டிசம் தான். இதில் சுஜாதா அப்படின்றவங்க வந்து லோவர் காஸ்ட்டை சேர்ந்தவங்க. அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னென்ன, அண்ட் இந்த ப்ரொஃபஷனில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னென்ன, அண்ட் இந்த இன்சிடென்ட்டுக்கு நடுவுலையும் அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னென்ன காஸ்ட் ரிலேட்டடாக அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போல்டாக காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தியா அப்படின்றவங்க மூலமாக நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. அதாவது பாலிவுட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு விஷயம் அது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் எப்படி இவங்க காட்டியிருப்பாங்க அப்படின்னா, அந்த தியாவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர், அண்ட் அவங்க சொல்லி தான் வந்து எல்லாமே இந்த பொண்ணுக்கு நடக்கும், அந்த இந்த பொண்ணுக்கு அது பிடிக்காது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மூணாவதான ஒரு விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், இஸ்லாமை பற்றி காட்டியிருப்பாங்க. அது வந்து ஹகான் அப்படின்றவர் வச்சு காட்டியிருப்பாங்க. அதாவது இஸ்லாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து லவ் பண்ண வேண்டிய ஒரு ரிலீஜியன் தான், அண்ட் டெரரிசம் அப்படின்றது வந்து இஸ்லாம் சொல்லித்தரலை
அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியிருப்பாங்க. அண்ட் அவர் வந்து ஒரு முஸ்லீம் அண்ட் அவர் தான் வந்து நிறைய பேஷண்ட்ஸை வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டான ஹேட்ரட் இந்த ஷோ கிடையாது அப்படின்றத வந்து இந்த கேரக்டர் மூலமாக இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கீ கேரக்டர்ஸை வச்சு இவங்க நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய டெத்ஸ் வந்து இதில் ரொம்பவே நம்மளை இம்பாக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கொஞ்ச நேரம் தான் வருவாங்க, பட் அவங்களோட டெத் வந்து நமக்கு பயங்கர ஒரு இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்ததா நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நெகட்டிவ்ஸ் சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மேன் சீரீஸும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான எஃபர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன், ஒரே மாதிரியான கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஃபேமிலி மேன் சீரீஸ் மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய எலிமெண்ட்ஸ் அவங்களால ஆட் பண்ணக்கூடிய ஃப்ரீடம் இருந்துச்சு அதில். பட் இந்த சீரீஸில் ஒரு ரியல் லைஃப் ட்ராமாவை வந்து எடுக்கணும் அப்படின்னும் போது நிறைய விஷயங்களை இவங்களால மாற்ற முடியாது, அண்ட் ஒரு சில விஷயங்களை தான் வந்து இவங்க வந்து காட்ட முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தனால அதோட கொஞ்சம் கம்மியான ஒரு சீரீஸாக தான் இது ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ளாஷ்பேக்ஸ் வச்சிருப்பாங்க. அதில் ஒரு சில ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்து ரொம்பவே டச்சிங்காக இருக்கும், ஆனால் நிறைய ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கனெக்டை கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து இன்ஃபேக்ட் வந்து கதையோட ஃப்ளோவே தடுத்து விடுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லோ ஆக்கி விடுது நடுவில். நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் நல்லாவே தெரியும் நடுவில் உள்ள எபிசோட்ஸ்லாம் வந்துட்டு. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹார்ட் ஹீட்டிங் சீரீஸ்னு சொல்லுவேன். நிறைய லாஸஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸை காட்டியிருப்பாங்க, அண்ட் நிறைய எமோஷன்ஸை வந்து சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. என்னோட ரேட்டிங் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5 சொல்லுவேன். கண்டிப்பாக நான் வந்து மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஹார்ட் ஈட்டிங் அண்ட் பிளட் ஷெட் இதெல்லாம் பிடிக்காதவங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்லது அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்கும், அண்ட் நிறைய வந்து பிளட் அப்படின்றது வந்து சரமாரியாக காட்டியிருப்பாங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.